ஒளி இல்லைன்னா உலகத்தில் அன்றைக்கி கூட உங்கள் வீட்டுக்கார் சொன்ன உடனே நான் சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன் ஞாபகம் இருக்குதாப்பா. நீங்கள் சொன்னீங்க நாங்கள் இருளில் இருக்கிறோம், அவர் வெளிச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஆமாப்பா அவங்க இந்த மாதிரி இருளில் இருக்கிறாங்க, இயற்கையில் இருக்கிறாங்க, நான் செயற்கையில் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆமாம்மா, உலகத்தில் இயற்கையானது இருள் ஒண்டி தான், மீதி எல்லாமே செயற்கை தான், செய்யப்பட்டதான், சூரியனே செய்யப்பட்டதான், இயற்கை கிடையாது. ஆனால் இருளை உலகத்தில் யாரும் இறைவனே செய்தது கிடையாது, இருள் இருளாகவே இருக்குது, அது இல்லாத இடமே கிடையாது. அப்போ இருள்ன்றது இயற்கை. அது மாதிரி உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய அமைதி, உங்களுடைய பொறுமை, இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சது உங்களுக்கு. அதனால தான் சொன்னேன் இயற்கை அந்த மாதிரி, நான் செயற்கை, நான் உருவாயாக வந்தேன், அவங்க இயற்கையாகவே இருக்கிறாங்கன்னு சொன்னேன். நான் நினைக்கிறேன் ஐயா, நீங்கள் ஏதோ என்னை பெருமையாக சொன்னால் கூட, அந்த செயற்கை அப்படிங்கிற உங்களோட இந்த உண்டாக்கப்பட்ட ஒளி தான் எங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்குது, இல்லை இருளே இருந்து கடந்து போகாமல். சரி, அது கரெக்டு தான். எப்பவுமே ஒரு ஆற்றல் தனக்குள்ளே இருக்கிறது தெரியாது, அதை இன்னொருத்தர் செய்யும்போது தான் ஏன் அதை நம்ம செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் ஏற்படும், அப்போ நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளங்கள் தேவைப்படுது, நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், தீமை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை, நன்மை செய்யறதுக்கும் அடையாளம் தேவை. ஆனால் அதை தீமையை யார் எடுக்க மாட்டான்னா, நல்லவன் தீமையை எடுக்க மாட்டான், நல்லவன் நல்லதை மட்டும் பார்ப்பான். அந்த நல்லதை பார்க்கும்போது அவர் செய்ததை ஏன் நம்ம செய்யக்கூடாது? ஏன்னா நமக்கு முன்னோர்கள் இதெல்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க, அதை தான் நம்ம பின்பற்றின்னு வரோம். நம்ம ஒன்றும் புதுசாக வானத்திலிருந்து குதித்து நம்மளே தான் கண்டுபிடிச்சி செய்யலை. இதை எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்களே. அந்த முன்னோர்களை பின்பற்றி போகும்போது நம்ம வாழ்க்கையிலும் துன்பம் இல்லாத மன அமைதியோடு வாழலாம். அவங்கள பின்பற்றாத அவர் என்ன, நான் பின்பற்றது என் வாழ்க்கை, நான் வாழ்வேன் வாழும்போது துன்பங்கள் வரும்போது நீ தான் அனுபவிச்சாகணும். அதனால் முன்னோர்களை பெரியவங்களை பின்பற்றி போகிறது தவறே கிடையாது. அது ஒரு நல்ல உதாரணத்துக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டிய விஷயம். அது சில பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அடையாளம் வேணும் உலகத்தில். அந்த அடையாளத்தை பார்த்து தான் நம்ம எல்லோரும் செய்கிறோம். அதை நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லோரும் அதை பார்த்து செய்கிறோம். இப்போ நம்ம தாய் இப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா நம்ம இப்படி வாழறோம். நம்ம தாய் எப்படியோ இருந்தாங்கன்னு நமக்கு தெரியலனா நம்ம எப்படி இருப்போம்னே நமக்கு தெரியாது. அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை முன்னோர்கள். அந்த முன்னோர்களை வணங்கி வழிபடணும், அது நமக்கு ரொம்ப நல்லது. அதை வழியை பின்பற்றணும், அதை தான் செல்வி கொடுத்துன்னு இருக்கிறோம். சொல்லுங்கம்மா. ஆனால் நீங்கள் சொன்னீங்க ஐயா, நான் ஒரு சுயநலத்தில் தான் இதை சொல்லி கொடுத்தேன், என்னோடய பேர் இது பண்ணணுன்ட்டு. ஆனால் ஒரு குடும்பத்தின் முன்னோன் நீங்கள் அந்த வீட்டு பெரியவங்களாக இருக்கிறவங்க தன் பிள்ளைகள் வாழறதுக்கு இப்படியே அப்படின்னு நிறைய செஞ்சு வச்சுட்டு போகிற மாதிரி, எங்கள் எல்லாருக்குமா சேர்த்து நீங்கள் ஒரு தனக்குள் தான் எரிஞ்சு நெருப்பாக எரிஞ்சு ஒரு ஒளியாக செயற்கை ஒளியாக நிற்கிறீங்க. தினம் அந்த எண்ணங்களின் எரிவு உங்ககிட்ட இருக்குது. அந்த உணர்வின் வந்து முனைஞ்சு முனைஞ்சு நின்று 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 நீங்கள் நெருப்பு சுடராக அவங்கள காய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சுடரை கொடுக்கும்போது துடிப்புமாக அடர்ந்து எழுத ஒரு தீ மாதிரி எந்திரிச்சு நின்று நீங்கள் கொடுக்கும்போது பார்க்கும்போது அச்சமும் தருது, ஆனால் சொல்ல முடியாத ஆனந்தமும் ஒரு வியப்பும் தோணுது. இப்படி ஒருத்தரா நான், எனக்காக எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ தான் செய்வாங்க, எங்கள் அண்ணன் தம்பிங்க இவ்வளோ தான் செய்வாங்க, அக்கா தெரிஞ்சு சொந்தக்காரங்க இவ்வளோ தான் செய்வாங்க, ஆனால் ஒருத்தர் தனக்குன்னு வாழாமல் முழுமையாக என் பேர் நிற்கணும்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு ஃபுல்லாக தன்னுடைய வாழ்க்கையை எரிச்சிட்டு நிற்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது. இல்லை, நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் அர்ப்பணித்தோம், நம்ம தான் தியாகம் பண்ணிக்கிறோம், நம்ம தான் சாமர்த்தியசாலி, நம்ம தான் புத்திசாலின்னு. இல்லை, உஜினி நாட்டினுடைய மன்னன் பத்ரகிரி மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜினா என்ற நாட்டினுடைய மன்னன். அப்போது அந்த மன்னன் நினச்சிருந்தா எப்படி ஒன்றா வாழ்ந்துருக்கலாம்? அவ்வளோ பெரிய நாடை தூக்கி போட்டுட்டு இந்த ஞானத்தை தேடி, இறைவனை தேடி ஊர் ஊர் ஊராக திரிஞ்சு கடைசியில் திருவுடை மருதூரில் வந்து மோட்சம் பெறுறார். அதே மாதிரி பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்து அவருடைய சொந்த பேர் வந்து பட்டினத்தார்ன்றதில் திருவன்காடான்னு அவருடைய சொந்த பேர். அந்த பூம்புகாரில் பிறந்து 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து அவர் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து, அப்பா இறந்ததால் அவங்க செட்டியார் வம்சத்தில் தாய் வந்து போய் வியாபாரம் பண்ணக்கூடாது கடையேறி,
அதனால் இவர் அந்த 10 வயசுலேயே அந்த படிப்பை நிறுத்திட்டு இவர் வியாபாரம் பண்ணி, இவர் சிவகலை என்ற ஒரு அம்மாவை கல்யாணமும் பண்ணி, தாய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து, அந்த வாழ்க்கையிலையும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க, அப்பா நம்ம செட்டியார் வம்சத்தில் நீ ஒரு சின்ன வீடை வச்சுக்கோ, ஒரு கூத்தியாரை வச்சுக்கோ, அதுக்கு ஒரு குழந்த பிறந்தாலும் நம்ம வம்சத்துக்கு வரணும் போது. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அம்மா நான் ஒரு குழந்தைக்காக போய் இன்னொரு கூத்தியாரை வச்சுக்கினா என்னுடைய மனைவியினுடைய மனம் எவ்வளோ வருந்தோம், அதனால் அப்படி வேணாமா தத்து எடுத்துக்கலாம்ன்றார். அப்போ இந்த தத்து எடுக்கும்போது எங்கேருந்து தத்து எடுக்கிறது, திருவடி மருதூர்லேருந்து திருவத்தூர் பயணம் பண்ணு யாத்திரை போ அப்படின்ற, அந்த யாத்திரை வரும்போது பாதியிலேயே தான் அந்த குழந்தை கிடைக்குது. அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் கட்டிக்கின்னு தெருவில் நடக்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம் அது, நம்ம என்ன சாதிச்சுட்டு என்ன வச்சுருந்தோம், நம்ம அழைக்கிறதுக்கு ஒன்றுமே வச்சில்லை, ஏதோ சம்பாரித்தோம் ஏதோ சாப்பிட்டுன்னுக்குறோம் அவ்வளோதான், நம்ம ஒன்றுமே தியாகம் பண்ணலை. நமக்கு முன்னே இருந்தவங்க அவங்க பண்ணிக்கிற தியாகத்துக்கு நம்ம தூசு கூட கிடையாது, அவ்வளோ பெரிய தியாகங்களில் பண்ணிக்கிறாங்க. ஏன், இறைவனை நோக்கி பயணம் பண்ணும்போது இங்கே எதுவுமே உனக்கு நிஜம் இல்லை, எல்லாம் போய் பொருள், உன்னுடைய மனத்தினுடைய மாயை பிரம்மையை உண்டாக்கிக்கிது, பெருசாக்கிக்கிது, ஒன்றும் இல்லாத விஷயத்தை. அந்த ஒன்றும் இல்லைன்றது இந்த மனம் தெரிஞ்சு போச்சுன்னா உன்னுடைய பயணம் சுத்தமாக இருக்கும். அந்த பயணத்தை பண்ணுங்கன்னு தான் நம்ம இங்கே சொல்லி தின்னுக்குறோம். அது மாதிரி அவ்வளோ மகான்கள் ரமணர். தாய் வந்து அவர் அங்கேருந்து வந்துட்டார், மதுரையிலிருந்து கண்டுபிடிக்க முடியல தாய்க்கு, அங்கே இங்கே தேடி கீடி வந்து ஒரு பிராமணர் தினிக்கும் அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அம்மா பெத்த மனசு எப்படி துடிக்கும், ஒரு தன்னுடைய புள்ளை கோமணம் கட்டிக்கின்னு ஒரு பிராமண புள்ளை தனியாக உட்காந்து கிடக்கிறான்னு, அந்தம்மா வராங்க, அடிச்சுக்கிறாங்க, மோதிக்கிறாங்க, விழுறாங்க, படுறாங்க, மயக்கமாகி விழுந்துடுறாங்க. அப்போ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க, இவர் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, பெத்த தாய் விழுந்து துடிக்குது, ஏன் அந்த துடிப்பு தெரியல இவருக்கு, ஏ மனமில்லை, இந்த துடிப்பு பாசம் பற்று இதெல்லாம் மனம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது, அவருக்கு மனம் இல்லை, அதனால் தாயினுடைய துடிப்பு தெரியல அவருக்கு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, என்ன சாமி பெத்த தாய் இப்படி துடித்து விழுந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணவன் ஒரு பேப்பர் எடுத்து அவர் சொல்கிறார், நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போ, எந்த பிள்ளையாவது சொல்லுவேண்ணா. அப்போது இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நிலை அவருக்கு எப்படி வந்தது, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை ரமணர் இருந்தாருங்க மகானுங்க அதெல்லாம் இருக்கட்டும், அவருக்கு எப்படி அந்த துணி வந்தது, நமக்கு ஏன் வரல, சிந்திச்சு பார்த்தோம்மா நான் தெரியும். மனமில்லா நிலையில் ஆண்டவன் மட்டும் தெரியுறான், இந்த பாசம் தெரியலைங்க. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பசு பதி பாசம், இது ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, எல்லா புக்கிலையும் கூட இருக்குது. ஆனால் எது பசு எது பாசம் எது பதி அதை பிரித்து சொல்ல மாட்டுறாங்க, அது ஏன்னு தெரியல எனக்கு. அதை நான் கிளீனாகவே சொல்கிறது, பசு நம் உடல், பாசம் நம் மனசு, பதி நான் இறைவன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இந்த பாசம்ன்ற மனசுக்குள்ளேருந்து அது அழிஞ்சதுன்னா அஞ்ஞான வாழ்வு போயிடும், மெஞ்ஞான வாழ்வு மலர்ந்துடும். அப்போ மெஞ்ஞான வாழ்வு மலரும்போது உலகத்தில் எல்லாரும் ஒன்றாவே தெரியும், வேற்றுமை தெரியாது. அப்போது இந்த வேற்றுமை தெரியாத போது மனிதருக்குள்ளவே வேற்றுமை இல்லைன்னு போது கடவுளுக்குள்ளும் வேற்றுமை இல்லாமல் போயிடுச்சு. இந்த பக்குவத்தை வளர்க்கணுன்றதுக்கு தான் இவ்வளோ சொல்லின்னு. சாய் தர்மா ட்ரஸ்ட், JMP ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள், இயலாதவர்கள், அனாதை ஆசிரமங்கள், வாயில்லா ஜீவராசிகள், இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி, ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, நிழல் தரும் மரத்தை கண்டோமே.
காக்கும் குடையை கண்டோமே, நாங்கள் குடையை கண்டோமே. பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே. பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாய் எங்களையே.